நாம் தமிழர் கட்சி தேர்தல் ஆணையத்திட்ட சின்னங்கள் ஒதுக்கி கேட்கும்போது நான் வந்து மயில கேட்டேன், தேசிய பறவையை. அது உயிரோடு இருக்கிறத தர முடியாதுன்ட்டாங்க. அது தேசிய பறவைலாம் தர முடியாதுனாங்க. அப்போ தேசிய மலரையே பிஜேபிக்கு கொடுத்தீங்கன்னு கேட்டேன். அது அப்போன்னாங்க. அப்போ உயிரோடு இருக்கிறத கொடுக்க முடியாதுன்னா யானை எதுக்கு மாயாவதி அம்மாவுக்கு சின்னமாக கொடுத்தீங்கன்னு கேட்டேன். அதெல்லாம் அப்போ நடந்துருச்சுனாங்க. அப்போ பின்னாடி பிறந்ததும் வளர்ந்ததும் தான் நாங்கள் செஞ்ச பிரச்சனை அந்த நாட்டுக்குன்னு கேட்டேன். அதுக்கு பதில் இல்லை. காலமாடு சின்னமாக கேட்டேன், உயிரோடு இருக்கிறத தரதில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதே தேர்தல் ஆணையம் இப்போ எனக்கு விவசாயியை கொடுத்துருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, எந்த விவசாயம் உயிரோடு இல்லைன்னு அது கருதிது. ஏன்னா உயிரோடு இருக்கிறத தரதில்லைன்னு முடிவெடுத்தவர்கள் இப்போ எனக்கு விவசாயியை கொடுத்துருக்காங்க. இது ஏன் எனக்கு சின்னமாக கொடுத்துருக்காங்கன்னா, உயிர் கொடுத்தாவது இந்த விவசாயிகளை காப்பாற்றிடுவேங்கிறதுனால, எப்படியாவது உயிர் கொடுத்து இதை காப்பாற்றிடுவேங்கிறதுனால எங்களுக்கு இதை சின்னமாக கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கிறது கரும்பு விவசாயி அப்படின்னு. இங்கே விவசாயியில் கரும்பு விவசாயி, கத்தரிக்காய் விவசாயி, வாழை விவசாயி, தென்னை விவசாயிலாம் கிடையாது, விவசாயி தான். அதனால் நாங்கள் விவசாயி என்றே மக்கள்கிட்ட கொண்டு போக இருக்கிறோம். உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டோம் என்பார்க்கின் நிலை என்று வள்ளுவப்பெருமானார் தந்தரளிய மறைமொழியில் சொல்கிறார். உழவன் வந்து கைமடங்கி படுத்துட்டான்னா எதுவும் வேண்டாம் என்று துறவரம் பூண்டு போன துறவி கூட வாழ முடியாதுங்கிறார். உழவின் பெருமையை இதைவிட உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது. அந்த பெருமை மிக்க மூதாதையினுடைய வாரிசுகளுக்கு உழவர் குடியோன்ங்கிற இந்த சின்னம் வந்திருக்குது. நியாயமாக இதை வந்து உழவன் என்று தான் சொல்லியிருக்கணும், வேளாண் குடியோன் என்று சொல்லணும் தமிழில். அதான் இடையில் இது ஒரு வேற்று சமஸ்கிருத மொழி சொல்லாக இருந்தாலும் அறிமுகமாயிருச்சு. அதனால் இதை கொண்டு போவோம். கால ஓட்டத்தில் நாங்கள் இதை வேளாண் குடியோன் என்று மாற்றுவோம். உழவின் பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றவெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று தமிழ் முறை போதிக்குது. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணை உண்டு கொளுத்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று பெரும்பாவலன் பாட்டன் பாரதி பாடுறான். வந்து உழவு இல்லைன்னா உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. எனவே உழவை மீட்போம், உலகை காப்போம் என்ற முழக்கத்தோடு நாங்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறோம். இந்த விவசாயி சின்னத்தோடு அதை எனது தாய்த்தமிழ் உறவுகள் என் அன்பு சொந்தங்களிடத்தில் அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி. இருபத்தி இரண்டாம் தேதி எங்களுடைய வேட்பாளர்கள் கட்டுத்தொகை செலுத்துறாங்க, அதாவது வேட்புமனு தாக்கல் செய்கிறாங்க. 23ஆம் தேதி மாலை மயிலை மாங்குள்ளையில் வச்சு மொத்த வேட்பாளர்களையும் நாங்கள் அறிமுகப்படுத்திருக்கிறோம். அதில் 20 பெண் வேட்பாளர்கள், 20 ஆண் வேட்பாளர்கள். அதே போல் சட்டசபைக்கும் சரிபாதி பெண்களுக்கு வாய்ப்பு இடைத்தேர்தலையும் நாங்கள் கொடுத்துருக்கோம். அது வந்து ஒரு பெரிய மாறுதலாக இருக்குது. இப்போ அது அந்த செய்தி பரவ அம்மையார் மம்தா பானர்ஜி 41 விழுக்காடு பெண்களுக்கு கொடுத்ததும், ஒரிசாவில் 33 விழுக்காடு அந்த மாநில முதல்வர் ஒதுக்கியிருப்பதும் நம்பிக்கையை தருது, மகிழ்ச்சியை கொடுக்குது. நாங்கள் இந்த தேர்தல் மட்டும் இல்லை, இனி வரும் காலங்களையும் தொடர்ச்சியாக சம வாய்ப்பு கொடுப்போம். நாங்கள் பெண்களுக்கு தனி தொகுதி கேட்டு கோரிக்கை முன் வைக்கிறோம். எப்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதி இருக்கோ, பழங்குடி மக்களுக்கு தனி தொகுதி இருக்கோ, அப்படி மீனவர்களுக்கும் பழங்குடிகள் என்று அறிவித்து மீனவர்களுக்கும் தனி தொகுதி கொடுக்கணும். பெண்களுக்கு 33 விழுக்காடு என்றால் 33 விழுக்காடு நீங்கள் பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து தனி தொகுதி, பெண்களை மட்டும்தான் நிறுத்தணுங்கிற அந்த பிரதிநிதித்துவத்தில் தொகுதி கொடுக்கணும்னு கோரிக்கை வச்சு போராடுறோம். அதை நாங்கள் எங்களிலிருந்து தொடங்கணும்னு நினைக்கிறோம், அது தொடங்குறோம். 25ஆம் தேதியிலிருந்து எங்களுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய பரப்புரை பயணம் தொடருது. குறிப்பாக என்னுடைய பயணம் புதுச்சேரியிலிருந்து கடலூர் தொடர்ந்து அப்படியே பரப்புரை பயணம் தொடரும். அவ்வளோதான் செய்தி, வேறு ஏதாவது இருந்தால் கேள்வி. சார்,
நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. இந்த இந்த ஊடகங்களை வச்சு புரணி பேசுகிறத விட்டுருவோம். தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னை இதில் இழுத்து விடாதீங்க. நான் நிறைய உங்களை கெஞ்சி கேட்டு இங்கே பாரு. மக்கள் மிக நுட்பமாக கவனிக்கிறாங்க. இவ்வளோ வலிமை மிக்க ஊடகங்களை வச்சுக்கிட்டு நம்ம புரணி பேசிட்டு கூடாது. உங்களை பற்றி அதை சொல்கிறாங்களே, அவர் அப்படி பெண் நல்லா இல்லை. நீங்கள் நிறைய வேலை செய்ய வேண்டியது. தயவு செய்து ஒரு தூய அரசியலை, நல்ல அரசியலை கொண்டு போகிறதுக்கு பாடுபடுவோம். தெரிஞ்சு போச்சுல, போயிட்டாங்க. ஆமாம் போயிட்டாங்க. இப்போ என்ன செய்கிறது? கவுண்டமணி சொன்னார்ல, அரசியலில் இதெல்லாம் சகஜமப்பா. நாங்கள் நிற்கிறோமா? நான் சமரசம் இல்லாமல் சண்டை போடுறேன்னா பாராட்டினா பாராட்டுங்க, திட்டுனா திட்டுங்க, அவ்வளோதான். நீங்கள் விட்டுருங்க. பெண்களுக்கு எதில் இடஒதுக்கீடுங்கிறது? அதிகாரத்தில் நீங்கள் கொடுக்குறீங்களா? சமூக நீதி பெண்ணிய உரிமை பேசுகிற கட்சிகளே கொடுக்கல. ஏன் அம்மையார் ஜெயலலிதா கூட கொடுக்கல. உள்ளாட்சி தேர்தலில் தான் அறிவித்தாங்க, அதுவும் செயல்படுத்த முடியல. இப்போ நீங்கள் வந்து அது எத்தனை காலத்துக்கு பாலியல் வேறுபாடற்ற சமத்துவத்தை பேசிக்கொண்டே இருக்குது, செயல்படுத்தணும்ல. நீங்கள் 33 கடை எதில் கொடுத்தீங்கன்னு தானே? பாராளுமன்ற சட்டமன்றத்துக்கு அதிகாரத்துக்குள்ளே கொடுத்தீங்களா சொல்லுங்கள். நீங்கள் அதிகாரமற்றவன் அடிமை தானே. பெண்களுக்கான அதிகாரத்தை கொடுக்கும்போது தானே ஒரு தன்னம்பிக்கை வரும், ஒரு பாதுகாப்பு தானாக உருவாகும். அப்போ அந்த சூழலை நம்ம உருவாக்கவே இல்லையே. அப்போ அது அது வந்து அது அது வந்து இந்த 70 கால விடுதலை பெற்ற இந்தியாவில் அதுக்கு ஒரு தொடக்கம் கூட நடக்கலைங்கிறது தான் வருத்தமாக இருக்கு. நீங்கள் அதை தான் நீங்கள் எது ஒன்றுமே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் வெற்றி அதை குறிவிக்க, தேர்தல் வெற்றி மட்டும் இல்லை. கன்ஃபியூசியஸ் அழகாக கற்பிக்கிறான், நீங்கள் சரியானதை செய்யுங்க, எளிதானதை செய்யாதீங்கன்ட்டு. நீங்கள் தேர்தல் வெற்றி மட்டும்னா நான் யாரோட வாங்க கூட்டணி வச்சுட்டு போயிட்டு 2-4 சீட்டு வாங்கி நின்று போயிருக்கலாமா? அது இல்லை, சரியானதை செய்யணும். நான் செய்கிறது சரியா சரியில்லையா, இந்த இந்த நிலைப்பாடு, இந்த முடிவு தேவையா தேவையில்லையா. எது ஒன்றுமே சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை, தேவையிலிருந்து தான் பிறக்குது. இப்படி ஒரு அரசியல் தேவையா தேவையில்லையா? இன்றைக்கி வெற்றி இல்லைன்னா நாளைக்கு வருது, நாளைக்கு வெற்றி இல்லைன்னா நாளை மறுநாள் வருது. ஆனால் சரியான வெற்றியை அடையணும்ல, அதுக்கான முயற்சி தான் இது. நீங்கள் அது அதை வந்து இந்த முயற்சியை கூட மற்றவங்க செய்யலை. இப்போ நாங்கள் நாம் செய்கிறதுனால இப்போ நீங்கள் பாருங்கள், அதிமுக ஒரே ஒரு பெண் வேட்பாளர் கொடுத்துருக்குது. அவ்வளோ பெரிய பெண்ணிய இப்போ பேசிய பெரியாரிய கொள்கையில் ஏற்றுக்கொண்ட திமுக ரெண்டு தான் பெண்களுக்கு கொடுத்துருக்குது. ரெண்டு கட்சியுமே ஒரு இஸ்லாமியர் கூட வாய்ப்பு கொடுக்கல. இது எப்படி பார்க்குறது? ஆனால் ரெண்டு கட்சியும் பேசுது, நாங்கள் தான் சிறுபான்மைக்கு பாதுகாப்பு, நாங்கள் தான் சிறுபான்மைக்கு பாதுகாப்புன்னு. 20 இடத்துல ஒரு இடம் கூட இஸ்லாமியர் கொடுக்கல. கூட்டணி கட்சிக்கு கூட்டணி வேட்பாளர்களுக்கு கொடுத்ததை தவிர ஏன் கொடுக்கல? இதெல்லாம் சமூக நீதியில் வராத. தமிழர்கள் அடித்து விரட்டப்படுவாங்க, அங்கங்கே சண்டை நடக்கும். வட இந்திய இளைஞர்கள் வந்து பெண்களில் கேலி பண்ணார்கள், அடித்தார்கள், சண்டை போட்டு இதெல்லாம் நடப்பவே செய்திகள் வருது பாருங்கள். கொஞ்ச நாள் கழிச்சு இல்லை, எல்லாருமே கூட்டணிக்கு எங்களை கூப்பிட்டாங்க. எங்களுக்கு ஒரு கொள்கை முடிவு இருக்குது, அதில் நாங்கள் சமரசம் செய்கிறதில்ல. நான் இங்கே இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களை பார்த்து அரசியல் செய்ய வந்தவன் இல்லை, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஏற்றுக்கொண்ட தலைவன் வந்து சமரசம் இல்லாத யுத்த வீரன், போர் வீரன். அது வந்து அவன் வந்து என்னென்னா, நம்ம சரணடைஞ்சு வாழ்கிறதை விட சண்டையிட்டு சாவது மேலானது, அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானதுங்கிறத போதிச்சவர் அவர். அதனால் நாங்கள் வந்து சரியானதை செய், எங்கே உண்மை நேர்மை இருக்கோ அங்கே தானாக மக்கள் வருவாங்க, எங்கே இனிப்பு இருக்கோ அங்கே எறும்பும் ஈயும் வரும், எங்கே உண்மை நேர்மை இருக்கோ அங்கே மக்கள் தானாக வருவாங்க. அது கொஞ்சம் காலம் ஆகும், கொஞ்சம் காலம் ஆகும். அது அதனால் அதான் இப்போ சொன்னல, நாம் வந்து பல கேள்விகளை எழுப்புகிறோம். நாடு மேற்கொண்டிருக்கிற கல்விக் கொள்கை, நாடு மேற்கொண்டிருக்கிற பொருளாதார கொள்கை, என் நாடை வந்து இது வந்து மக்கள் வாழ்கிற ஒரு தேசம், ஒரு நாடு என்று சொல்லக்கூடாது. இது இது வந்து ஒரு சந்தை. இந்தியா வந்து மிகப்பெரிய சந்தை, உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளின் வள வேட்டைக்கான காடு. அப்போ இது இந்த சந்தையில் வந்து என்ன என் மக்கள்கிட்ட நாங்கள் கேட்போம்னா, சந்தையில் வர்த்தகம் நடக்குமா வாழ்க்கை நடக்குமா? வர்த்தகம் தான் நடக்கும். வர்த்தகம் முடிஞ்சவன்ன முதலாளிகள் என்ன பண்ணுவாங்க, கூடாரத்தை காலி வேண்டிட்டு போயிடுவாங்க, சந்தை வெறிச்சோடி கிடக்கும். அப்படி ஒரு நாள் என் தேசம் ஆயிரும். இங்கே வருவான்,
வள வேட்டையாடுவான், தொழிற்சாலை அமைப்பான், மனித உழைப்பை சுரண்டுவான். ஏன்னா மலிவாக கிடைக்குது, தண்ணீரை எவ்வளவு நாள் எடுத்துக்கன்னு சொல்லிடுறோம், தடையற்ற மின்சாரம் கொடுத்துறோம், அவங்க விரைந்து பொருள்களை கொண்டு போக எட்டு வழிச்சாலை பத்து வழிச்சாலை போட்டு கொடுத்துறோம். ஆனால் நாங்கள் மக்களுக்கானதுன்னு சொல்கிறோம், மக்களுக்கு போடப்பட்ட சாலையில் 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா கப்பம் வசூலிக்கிறீங்கன்னா பதில் இருக்காது. நீங்கள் அப்போ இது எடுத்துகிட்டு போட்டுரும். இதையெல்லாம் நாங்கள் என்ன சொல்கிறோம், முதலாளிகள்கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டமைப்பு அப்படி வச்சுருக்கோன்றது உங்களுக்கு சொல்லி, எல்லாமே மக்களுக்குன்னு போய் சொல்லி முதலாளிகளுக்கான கட்டமைப்பு வருவான், மீத்தேன் எடுப்பான், ஈத்தேன் எடுப்பான், ஹைட்ரோ கார்பன் எடுப்பான், காரை உற்பத்தி செய்வான். 50 லட்சம் காரை ஆண்டு ஒன்றுக்கு ஏற்றுமதி செய்யுது, காரை ஏற்றுமதி செஞ்சுட்டு வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்யுது. இது எப்படிப்பட்ட போக்குன்னு யோசிச்சு பாருங்கள். வெங்காயத்தை எங்கேருந்து இறக்குமதி செய்யுது, பாலைவன நாடு எகிப்திலேருந்து செய்யுது. ஒரு அற்ப வெங்காயத்தை கூட தன் தேச மக்களுக்கு விளை வச்சு கொடுக்க முடியல, ஆனால் காரை ஏற்றுமதி செய்யுது. இது காரை ஏற்றுமதி செய்கிறதுனால என்னென்னா பொருளாதாரம் மேம்படுங்கிறாங்க. இந்த சம்பளத்துக்கு வேலை செய்வாங்க ஆள், மனித உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை 1000 கோடியில் கொண்டு வர இந்த நாடு இந்த முதலாளி முன்னேறுவானா, வெறும் சம்பளத்தை வாங்கி சாப்பிட்ற என் மக்கள் முன்னேறுவாங்களான்னு நீங்கள் பார்க்கணும். அப்போ இதை கேள்வி கேட்டிங்கன்னா உங்களை தேசத்துறைன்றான், ஆன்டி இண்டியன் அப்பத்தா இண்டியன்லாம் சொல்லிடுவான். அதெல்லாம் இதெல்லாம் இந்த கேள்விகளை ஒரு தலைமுறை இளைஞர்கள்ட்ட நாங்கள் விதைக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த தேசத்தை இந்த காவலாளிகள்கிட்ட இருந்து நம்ம காப்பாற்ற வேண்டியிருக்கு. இப்போ போட்டிருக்காங்களே சவுக்கிதாரா, இந்த சவுக்கிதார்கள்ட்ட இருந்து நம்ம காப்பாற்ற வேண்டியது இருக்குது. இந்த போக்கு பேராபத்தான போக்கு, உலகமயமாக்கல்ல நுட்பமாக நீங்கள் விளங்கணும். இந்த இந்த சந்தை திறந்து விட்டதில் உலக வர்த்தக அமைப்பு WTOல இவங்க கையெழுத்திட்டு, அவன் பார்வையில் கல்வி உங்களுக்கு சேவை, மருத்துவம் சேவை, குடிநீர் விநியோகம் சேவை, மின் உற்பத்தி விநியோகம் சேவை, சாலை போடுதல் பராமரித்தல் சேவை, இது எல்லாமே அவனுக்கு தொழில். தொழில் செய்வது அரசின் வேலை இல்லை, முதலாளிகள்கிட்ட கொடுத்துட்டு கமிஷனை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு இரு, இதுதான் அவன் சொல்கிறது. இப்போ இப்படி போனால் நீங்கள் உலகத்தில் அறிவை வளர்க்கிற கல்வியும் உயிரை காக்கிற மருத்துவத்தையும் வியாபாரமாக்கிட்ட தேசம் நல்ல ஆட்சி கொடுக்குறோம்னு சொல்கிறத நீங்கள் நம்புகிறீங்களா? சொந்த நாட்டு மக்களுக்கு ஒரு தூய குடிநீரை இலவசமாக கொடுக்க முடியல, தண்ணீர் உயிர்களின் தேவை, மனித தேவையில்லை, உலகில் உள்ள ஒவ்வொரு உயிருக்குமான உயிர் தேவை. அந்த தண்ணீரை விற்பனை பண்டமாக மாற்றினது மாதிரி ஒரு உலக கொடுமை உலகத்தில் உண்டா? ஆனால் நீங்கள் நல்லாச்சு கொடுக்குறேன்றீங்களே. மனிதன் கடையில் வாங்கி குடிப்பான், ஈ என்ன பண்ணும், பூச்சி என்ன பண்ணும், எறும்பு என்ன செய்யும், நண்டு நத்தை என்ன செய்யும், பாம்பு என்ன செய்யும், எலி என்ன செய்யும், கரடி புலி என்ன செய்யும், இதெல்லாம் இல்லைன்னா என்னன்னா, இதெல்லாம் இல்லைன்னா நம்ம இல்லையே. இந்த உயிரியல் சுழற்சியை கற்பிக்காமல் புவியியல் உயிரியல் பேசாது, அறிவியல் அழிவியலைத்தான் தரும், அறிவியலாக இருக்காது. இவன் வெறும் வளர்ச்சிங்கிற பேரில் யானை ஒன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்க, சின்னத்தம்பின்னு ஒரு யானையை வச்சு ஒரு 15 நாள் கதை நடந்துகிட்டு இருந்தது. ஒரு யானை ஒரு தடவை உணவு உண்டு கழிவு போடும்போது 20,000 விதைகளை விதைக்குது. நீங்கள் போய் காடுகளில் விதைய போட்டு வருவீங்களா? ஒரு நாட்டில் நிலப்பரப்பில் 1/3 காடுகள் இருக்கணும், 33 விழுக்காடு காடு இருக்கணும். காடு இல்லைன்னா நாடு இல்லை, காடு இல்லைன்னா மழை இல்லை, மழை வராது, அருவி வராது, ஆறு வராது, நீர் வராது, சோறு வராது, வயிறு வராது, உயிர் வராது. அப்போது இந்த காடுகள் 33 விழுக்காடு இருக்கணும், நீங்கள் 13 விழுக்காடு தான் வச்சுருக்கீங்க. அவங்க சொல்லியிருக்காங்க அது இருக்கான்னு பார்க்கணும், 13 விழுக்காடு தான் காடு இருக்குது. இதை நோக்கி ஏதாவது இருக்குதா? நீர் மேலாண்மை பற்றி ஏதாவது இந்த நிதிநிலை அறிக்கையில் என்றைக்காவது 2020 நிலத்தடி நீர் சுத்தமாக இருக்காதுன்னு நிதி ஆயோக்கு அறிவிக்குது. உலகத்திலே அதிகமாக நீரை உறிஞ்சுகிற நாடு இந்தியா, உறிஞ்சுகிற மாநிலம் தமிழ்நாடு. இப்போ தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுன் நகர் மாதிரி நீரற்ற நகரம்னு ஒரு நாள் இது வந்துருச்சுன்னா 1 லிட்டர் தண்ணீர் 6000 ரூபாய்க்கு வாங்கி குடிக்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க 1 லிட்டர் தண்ணீர். அந்த நிலைக்கு என் தேசம் வராதுன்னு நீங்கள் யாராவது உறுதி தர முடியுமா சொல்லுங்கள், யாராவது சொல்ல முடியுமா? நாட்டின் பிரதமர் சொல்வாரா? அவர் நிதின் கட்கரி சொல்கிறார், நிதி நீர் இல்லைன்னு சொல்லிட முடியாது, ஆனால் நீர் மேலாண்மை சரியாக இல்லை. இது எப்படி யாராவது இந்த தேசத்தை 20 நிலத்தடி நீரே இல்லைன்னா என்ன ஆகும்? அதுக்கு அந்த நிலத்தடி நீரை பெருக்குவதற்கு உயர்த்துவதற்கு திட்டம் வரைவு முயற்சி எதுவும் இல்லை. ஆனால் கார் கொடுக்க திட்டம் இருக்குது, செல்ஃபோன் கொடுக்க திட்டம் இருக்குது. கார் என்ன செல்ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணி தண்ணி குடிச்சுக்கிடுவானா? எப்படி எப்படி எங்கே போகுது பாருங்கள். இதை நீங்கள் பேசுங்க, ஆயோ அவன் ஒரு பழமைவாதி, வளர்ச்சிக்கு எதிரானவன், அவன் தேச துரோகி. இது வந்து ஒரு கட்சி, சொந்த கட்சி பிரச்சனை இது, இது நாட்டுக்கு மக்களுக்கு பிரச்சனை இல்லை. அது பரவி அதுவாக வரல, பரப்பி விடுறாங்க.
அதுவா பரவாயில்ல, கிருமி அது. இது ஒரு இது நம்ம மேலே அவ்வளவு அன்பு வச்சுருக்காங்க, பரப்பி விடுவோம் அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லை. அது வேட்பாளரை தேர்வு செய்வது எப்படி, யார் தகுதியான வேட்பாளர்லாம் முடிவு பண்ணுறது, அதுக்கு ஒரு தலைமை இருக்கு, கட்சி இருக்கு, குழு, அதெல்லாம் பார்த்து கல்வி பல தகுதிகள் பார்த்து எல்லாம் நிறுத்தணும். அது விளையாட்டு காரியம் இல்லை. அதாவது அவரவர்னா, நீங்கள் ஒரு வேட்பாளர் உறுப்பி, அவர் ஒரு வேட்பாளர் உறுப்பின்னா, கட்சியில் இருக்க 1000 பேரும் 1000 பேரை நிறுத்த முடியாதுல, ஒருத்தர் தானே வாய்ப்பு கொடுக்க முடியும். அது மாதிரி வர சிக்கல், அது ஒரு சாதாரண பிரச்சனை. நாங்களும் வாரிசுகள் தான், ஏழை எளிய பாட்டாளி பராரிகளின் வாரிசுகள். நாங்களும் வாரிசுகள் தான், எளிய மக்களின் வாரிசுகள். அது ஒரு கொடுமை தான். நீங்கள் வந்து இப்போ இந்த நாடுலாம், எங்கள் அண்ணன் அறிவுமை தான் ஒரு கவிதை எழுதுனாங்க, மோதிலால் நேரு வந்து நாட்டுக்காக வீட்டை கொடுத்த குடும்பம், நாட்டுக்காக வீட்டை கொடுத்த குடும்பம்னாங்க. உங்களுக்கு தெரியும் நேரு குடும்பத்தை. எங்கள் அண்ணன் எழுதினார், டே அந்த வீட்டுக்காக 50 ஆண்டுகளாக நாட்டை கொடுத்துருக்கோம்டா, அதையும் கொஞ்சம் பேசுங்கடான்ட்டு. இது இது என்னமோ இந்த ராகுல் காந்தி சோனியா காந்தி குடும்ப சொத்து மாதிரி. அண்ணன் தலைவர், தங்கச்சி பொதுச் செயலாளர், அது ஒரு கட்சி, அது ஒரு கட்சி. இது இது ஏதோ வந்து, இது அரசியல் வந்து மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு தூய அமைப்பு என்றது இல்லாமல், அரசியல் ஒரு வாழ்வியல் என்று இல்லாது நிறுவனமயப்படுத்தி கார்பரேட் கன்சர்ன்கள் போல் குடும்ப நிறுவனங்களாக மாறிட்டுது. இதை உடைக்கணும், தகர்க்கணும்னா இளைஞர்கள் பேரெழுச்சியாக எழுந்து வராமல் இது செய்ய முடியாது. இது வாரிசுகளுக்கு தான் செய்வாங்க. துரைமுருகன் என்றால் அவர் மகன் நிற்பார், பொன்முடி என்றால் அவர் மகன் நிற்பார், ஓபிஎஸ் என்றால் அவர் மகன் நிற்பார், வேறு என்னென்ன சொல்லிக்கிட்டே போகலாம். அது 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 எங்களுக்காக ஒதுக்கப்பட்டது. இல்லை, எல்லா இடங்களையும் நாங்கள் வெறித்தனமாக கலப்பணி ஆற்றுவோம், அந்த தொகுதியில் கூடுதலாக ஆற்றுவோம். ஏன்னா மிகப்பெரிய தலைவர்கள் நிற்கிற தொகுதியில் ரொம்ப கூடுதலாக வேலை செய்வோம். நான் போட்டி இல்லை கட்சியில். நீங்கள் பாருங்கள், வேட்பாளர்களை பாருங்கள், என்னை விட தகுதியானவர்கள் நிப்பாட்டிருக்கு. தேர்தல் ஆணையம், தேர்தல் ஆணையம் சொல்ல, நாங்கள் சொல்கிறோம், தெருத்தருவா சொல்கிறோம், தேர்தல் ஆணையம் சும்மா சொல்லுது. நீங்கள் சும்மா சொல்லுது எப்படின்னா, அது ஒரு நாடக கம்பெனி. நீங்கள் தேர்தல் ஆணையத்தை வந்து எப்படி பண்ணுவோம், நீங்கள் அதுக்கு வந்து அது வந்து பாருங்கள், ஆர்கே நகர இடைத்தேர்தலில் வந்து 89 கோடி கொடுக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லிச்சு. எப்படி 89 கோடின்னு எண்ணி சொல்லிச்சு? நம்ம ஒரு கேள்வியை கேட்போமே தேர்தல் ஆணையத்துக்கிட்ட, எப்படி சொன்னீங்க, கொடுக்கும்போது பார்த்தீங்களா? பார்த்தீங்க. அப்போ ஏன் தடுக்கலை? நீங்கள் எழுதி வைக்கிறீங்க, பல கோடி செலவு பண்ணி பதாகை வைக்கிறீங்க, கொடுப்பதும் வாங்குவதும் குற்றம், ஓராண்டு சிறை, ஒருத்தனை கூட சிறையில் போடல. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் உண்மையிலே தடுக்கணும் தேர்தலை நினச்சா? பணம் கொடுக்கிற அந்த வேட்பாளர் என்றால் உடனடியாக அவருக்கு தேர்தலில் போட்டியிட 10 ஆண்டுகள் தடை என்று போட்டிங்கன்னா அவன் பயப்படுவான். பிடிக்க காசு வாங்கிறது கொடுக்கும்போது கைதி பண்ணி, கைதி பண்ணி ஒரு 100 பேரை சிறையில் அடைச்சிங்கன்னா, உடனடி நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அச்சம் பரவும், மக்களுக்குள்ள ஒரு பயம் வரும், வாங்க மாட்டான். நீங்கள் தான், நான் கடலூரில் நிற்கும்போது தேர்தல் ஆணையத்துக்கு போ, அங்கே கம்மி போ அடிச்சு, சார் இங்கே காசு கொடுத்துட்ருக்காங்க ஐயா, வந்து பிடிங்கய்யா, ஆ ஹலோ, அதுக்கெல்லாம் அவன் கொடுத்து வாங்கிட்டு போயிட்டான். வர காசை வாங்க, குவார்டர் பாட்டில் மடியில் சுத்த போய்கிட்டே இருக்கான். இது அமைச்சர் பேசுகிறார் பற்றி இல்லை, முன்னாள் அமைச்சர், முதல்ல ரேஷன் கார்டுக்கு நம்ம 3000 கொடுத்துட்டோம், இப்போ ஒரு 2000 கொடுத்துட்டோம், அப்போ 3000, 2 கோடியே 50 லட்சம் வாக்கு நமக்கு, 2 கோடி 50 லட்சத்தை தள்ளு, 2 கோடி போட்டால் கூட நம்ம 40-க்கு 40 ஓகே பேசுகிறாரா இல்லையா? ஆனால் நமக்கு என்னென்ன நேரடியாக கொடுக்காம மத்திய அரசும் மாநில அரசும் மக்கள் நலத்திட்டம்ங்கிற பேரில் மத்திய அரசு விவசாயிகளுக்கு 6000 அறிவிக்குது. இது ஏன் இதுவரை இருந்த நிதிநிலையில் வரல, அறிக்கையில் வரல? அது இடைக்கால நிதிநிலை அறிக்கையில், தேர்தல் அடுத்த மாதம் வரும்போது ஏன் வருது? இது ஓட்டு காசு. இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா, ஆ விவசாயிகளுக்கு எதிராக நின்று பேசுகிறார். உண்மையிலே விவசாயம் மேலே அக்கறை இருந்தால் கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் 4 நிதிநிலை அறிக்கை கொடுத்தீங்கள, அதில் கொடுத்துருக்கலாம்ல, இந்த 6000 கொடுத்தே முடிச்சிருக்கலாமே. எல்லாமே எல்லாமே ஏமாற்றாரு.
என்ன செய்யறது, இந்த ஜனநாயகத்துக்குள்ளே தான் நின்று போராட வேண்டியது இருக்குது. இதுக்குள்ளே இருந்து தான் ஒரு தூய அரசையை ஆட்சியை அமைக்கிறதுக்கு நம்ம போராட வேண்டியது இருக்குது. எந்த சின்னத்தையுமே நம்ம கேட்கும்போது வட இந்தியர்கள் ஒதுக்கிட்டு கடைசியாக போனால் போதுன்னு பிச்சை போடுவாங்கள்ல, அப்படி செய்வது. இப்போ கூட நீங்கள் பாருங்கள், இந்த தேர்தலானையும் எல்லாம் செய்யும், சாலையில் நின்றுக்கிறோம் பறக்கும் படை, இந்த மிளகா அறுத்துட்டு போகிறவன் அப்பாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு இந்த காசு கொண்டு போகிறவனை பிடிச்சிட்டு போயிடும். ஆனால் காசு அங்கே தொகுதியில் கொடுப்பான், கண்டுக்கிறது கொடுப்பாங்களா இல்லையா? யாரையாவது பிடிக்குமா? கண்டுபிடிக்குமா? பிடிக்காது. அதனால தான் சொல்கிறேன், இந்த நாடக கம்பெனி கட்டுத்தொகை கட்டணுங்கிறது அது எந்த வரையறைன்னு எனக்கு தெரியல. காசு வாங்கிட்டு போட்டிடுங்கிறது அதுவே ஒரு விதமான லஞ்சம் மாதிரி தான் தெரியுது. சரி, என்ன பண்ணுறது, கட்டி தான் போட்டிட வேண்டியது. தள்ளி போகிறது, தள்ளி போகிறது பிரச்சனை கிடையாது, தள்ளி போகிறது பிரச்சனை கிடையாது. நாங்கள் கூட்டணி வைக்கிறதுங்கிறது, நாங்கள் ஒரு ஆட்சி முறையை முன் வைக்கிறோம், நாங்கள் ஒரு தத்துவத்தை வச்சுக்கிறோம், இதை ஏற்றுக்கொண்டு எங்களோடு வருவங்களை நாங்கள் சேர்த்துக்கிட்டு பயணிப்போம். அதுக்கு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்குகள் கடை தொடும்போது தான் அந்த நம்பிக்கையே மற்ற கட்சிகளுக்கு பிறக்கும். அதுவும் திராவிட கட்சிகள், இந்திய கட்சிகளை எந்த காலத்துலேயும் நாங்கள் கூட்டணி வச்சு சேர மாட்டோம். இப்போ உதாரணமாக இப்போ நாங்கள் வந்து சகோதரர் பிரகாஷ்ராஜை வந்து நாங்கள் ஆதரிக்கிறோன்னா, அவர் அந்த தேசிய மக்களின் உரிமைக்கு நிற்கணும். தம்பி பவன் கல்யாணம் நாங்கள் ஆதரிக்கிறோன்னா, அவர் அந்த தேசிய மக்களின் உரிமைக்கு நிற்கிறோங்கிறது. அப்போ அந்தந்த மாநில கட்சிகளோடு நாங்கள் உடன்பாடு வைத்துக்கொண்டு, இப்போ எனக்கு நேரம் இருப்புன்னா நான் போய் பிரகாஷுக்கு வேலை செய்வேன், அப்படி தான் நாங்கள் பேசியிருக்கோம். இப்போ அந்த மாதிரி உடன்பாடுகளை வைத்துக்கொண்டு தான் நாங்கள் நகருமே ஒழிய இந்த கட்சி ஆட்சிகள் இவர்களோடு போய் நம்ம சேர முடியாது. ஏன்னா மாற்று என்பதே இந்த கட்சி ஆட்சிகளுக்கு மாற்று தான் மக்கள் விரும்புகிறாங்க, ஒரு மாற்று அரசியல் என்பது. அப்போ வரவரெல்லாம் பேசிட்டு திருப்பி இந்த வலிமையை கொண்டு போய் அவர்களுக்கே சேர்த்து விடுவது என்பது ஏமாற்றாக மாறிடும். அதனால் நாங்கள் அதை செய்ய தயாராக இல்லை. திராவிட கட்சி இல்லை இல்லை இல்லை, அவங்க அது சேர்த்துக்க மாட்டான். அவங்க தத்துவ நிலைப்பாடே நாங்கள் வேறு, அவங்க வேறு, அது சேர்த்துக்க மாட்டோம். அது வந்து சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நம்ம ஆனால் தான் நம்ம கட்சி தொண்டர்களை வச்சுருக்க முடியும், கட்சியை நீண்ட தூரம் வழிநடத்தி போக முடியும். இப்போ நாங்கள் அந்த மாதிரி இல்லை, நாங்கள் பயிற்றுவிக்கிறதே நம்ம நான் வந்து யாரோடவும் சேர மாட்டேன், சமரசம் இல்லாமல் நிற்பேங்கிறனால தான் என்னை நம்பி இளைஞர்கள் வராங்க. நான் அவங்களோட கூட்டணி வைப்பேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ திமுகவோட கூட்டணி வைப்பேன்னா என்னோட வர வேண்டியதில்லை, நேரடியாக அவங்க திமுகவில் சேர்ந்துருவாங்க. உங்களுக்கு எளிமை உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி நிலைப்பாட்டில் நம்ம போய் இது பண்ண முடியாது. சிலர் அதை நினைக்கிறாங்க, கட்சியை காப்பாற்ற முடியாது அப்படின்னு. நான் என்ன நினைக்கிறேன், கட்சியை காப்பாற்றுவதே லட்சியமாயிட்டா எந்த லட்சியத்தை காப்பாற்ற கட்சியை ஆரம்பித்தோங்கிற கேள்விக்கு பதில் இருக்காது. அதனால் நம்ம வந்து அந்ததை விமர்சிக்கவும் தேவையில்லை, நாம் அந்த இடத்துக்கு போகவும் தேவையில்லை. அதனால் அது பொருட்டாக எடுத்துக்க வேண்டியதில்லை. நீங்கள் அந்த வார்த்தையை தப்பாக சொல்லக்கூடாது, வாழ்த்து சொல்வது வேறு, ஆதரவு கொடுக்குறேங்கிறது வேறு. அது மறுபடியும் ஆதரவை சொல்கிறீங்க, வாழ்த்து சொல். அவரோட ஏன் நான் இணைஞ்சு போட்டிடணுங்கிறீங்க? அவர்கிட்ட போய் சொல்லுங்கள், அவர் வந்து நடிகை வயசுலேயும் நடிப்புலையும் தான் மூத்தவர், வழியே அரசியலில் நான் தான் பெரிய தலைவங்க. அவர்கிட்ட போய் சொல்லுங்கள், அவர் வந்து இவர் அவரோட போய் வேணால் இணைஞ்சு போட்டிடுங்கன்னு. அவருக்கு வந்து முடிவு செய்யலை, நான் முடிவு செஞ்சுருக்கேன், நான் தமிழன், இது என் தாய் நிலம். இது கேளுங்க, நான் ஒரு கொள்கை முடிவு பண்ணியிருக்கேன், நாங்கள் தமிழர்கள், இது எங்கள் தாய் நிலம், இந்த மண், இந்த மண்ணின் மக்களின் நலம், மண்ணின் வளம், இதுகளை காப்பாற்றுவது, மொழி, கலை, கலாச்சாரம், பண்பாடு, வழிபாடு இதெல்லாம் பாதுகாப்பது, நாங்கள் ஒரு கொள்கை வகுத்து போகிறோம். அவர் அதில் எதையுமே சொல்லலை, எதையுமே சொல்லலை. அவர் இந்தியரா, திராவிடரா, தமிழரா, அதுலேயே அவருக்கு தடுமாற்றம் இருக்குது. அவர் வந்து திடீர்னு வந்து அவரோட போய் நீங்கள் சேருங்க அப்படி சொல்லுங்க. அவருக்கு எனக்கு அது தகுதி, எனக்கு ஒரு அடையாளம், அது அவருக்கு. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொன்னதெல்லாம் பைத்தியக்காரனா? அவனா பைத்தியக்காரனா?
நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய். அவன் அந்த பாடம் அவன்லாம் புரட்சி பாவலன்னு சொன்னாங்களே அவன்லாம் லூசா அப்போ பைத்தியமா என்ன நீங்கள்? தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அமிழ்தம் அவரது மொழியாம் அன்பை அவரது வழியாம் பண்ண நாமக்கல் கவிஞர்லாம் பைத்தியக்காரரா என்ன? செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலேனா, எங்கள் தந்தையர் நாடு என்ற போதினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலைன்னல்ல. அப்புறம் அதெல்லாம் அது குறித்த கருத்து, அது குறித்து இளைஞர்கள் ஒரு எழுச்சியான உணர்வை பெற்றிருக்கிறாங்க, அதனால இது சேர்க்கப்படுது. இது எப்போவோ விடுதலை செஞ்சுருக்க முடியும், ஆட்சியில் இருக்கும்போது அது குறித்து இவங்க பேசவே மாட்டாங்க. அதிகாரத்தை விட்டு கீழே இருக்கும்போது தான் இதை பற்றி பேசுவாங்க. அதனால தான் இவங்க தமிழர் நலனை அதிகமாக பேசுவாங்க, தமிழர் உரிமை அதிகமாக பேசுவாங்க. அதனால தான் நாங்கள் மக்கள்கிட்ட சொல்கிறோம், கடைசி வரைக்கும் இவங்க பதியில் வரவிடாமல் இங்கேயே வச்சுக்கிறோங்க, அப்போ தான் நல்லா மக்களுக்காக பேசிட்டு இருப்பாங்கன்ட்டு ஒரு ஒப்புக்கு சொல்கிறது. இதே கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் அக்கா நளினியுடைய விடுதலை வந்து இரண்டு முறை நீதிமன்றத்தில் வந்தபோது மாநில அரசின் கையில் இருக்குன்னு சொல்லிச்சு நீதிமன்றம். மாநில அரசின் கையில், தம்பி கவனிங்க தம்பி, மாநில அரசின் கையில் இருக்குன்னு சொல்லிச்சு. அப்போ மாநில அரசு என்ன சொல்லிச்சு பாருங்க, நளினியை விடுதலை செய்தால் முக்கியஸ்தர்கள் விஐபிகள் குடியிருக்கிற பகுதியில் வந்து குடியிருப்பார், அவர்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும், பாதுகாப்பற்ற சூழல் ஏற்படும். சொல்லியிருக்கா இல்லையா? சொல்லியிருக்கா இல்லையா? அப்போ அதையும் நாங்கள் நம்பணும், நீங்கள் விடுதலை செய்வீங்கிறதையும் நாங்கள் நம்பணும். சரி, என்ன தேர்தல் எல்லாமே ஒரு கண்துடைப்பு ஏமாற்றம் இருக்குது. ஒரு நீண்டகால ஒரு கவலை தோய்ந்து கண்ணீரோடு நடந்து கொண்டிருக்கிற போராட்டம் இது. இதை வச்சுக்கிட்டு இது எப்போவோ செய்து முடிச்சிருக்கலாம். இதை அது இதுக்குள்ளே ஏன்னா எந்த ஆட்சி வந்தாலும் மத்தியில் வந்து இந்த விடுதலைக்கு எதிராக தான் அவங்க சிந்திக்கிறாங்க, அதனால தான் இவ்வளோ தாமதமாகுது. சாத்தி இவங்க படுத்த மாட்டாங்கன்னு சொல்கிறேன். இவங்க ஏற்கனவே விடுதலை செய்கிறதா இருந்தால் எத்தனையோ ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் பதவியில் இருக்கும்போது விடுதலை செஞ்சுருக்கலாம். இவங்க 37 உறுப்பினரோடு போய் அங்கே இருந்தாங்க, அப்போ பேசி செஞ்சுருக்கலாம். அது சாத்தியப்படுத்தணும், அதை நிறைவேற்றணும்னு இவங்க நினைக்கலைங்கிறதான் பிரச்சனை. தேர்தல் வரும்போது தம்பி சொல்கிற மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு அதை நாங்கள் அறிக்கை கொடுத்துட்டோம், அதிலே நிறைவடைகிறது. அது அவர் சொல்கிற குறையா இருக்கு. அவங்க ரெண்டு பேருக்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்களா? அதை நாங்கள் தான் பேசிட்டு இருந்தோம், அப்போ இருந்தேன், இப்போவும் பேசுவோம், இந்த தேர்தலையும் பேசுவோம். அவங்க எப்பவுமே பேசலையே, ஜெயலலிதா அம்மையாரோ இவங்களோ பேசலையே. நாங்கள் எங்கள் போராட்டங்கள்னால அழுத்தத்தினால நாங்கள் அவங்களுக்காக பல தடவை அந்த மேடைகளில் வலியுறுத்தினதுனால அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க அம்மையார் ஜெயலலிதா. அவ்வளோதானே இல்லையே, குரல் அவங்க எங்கே கொடுத்தாங்க? இருக்கலாம், நாங்கள் செய்கிறோம், மற்றவர்கள் பேசாமல் விட்டுருக்கலாம், நாங்கள் பேசுகிறோம். அதான் ஒரு முயலன் காணாமல் போனதுலேருந்து என்ன ஒரு அச்சம் வருதுன்னா, இப்போ இவ்வளவு காவல் கட்டமைப்பு இவ்வளவு இதுக்குள்ள ஒருத்தருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே, திடீர்னு அந்த இடத்துல அவர் இல்லை. இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல. இப்போ அது மாதிரி நிலைமை நாளைக்கு எனக்கு வரலாம், உங்களுக்கு கூட வரலாம். அப்படின்னா எவ்வளோ பாதுகாப்பற்ற சூழலுக்குள்ளே நம்ம இருக்கிறோங்கிற ஒரு பயம் வருது. இல்லை, அது சாதாரணமல்ல. முகிலன் வந்து பல போராட்டங்களில் சமூக தலங்களில் நின்றுருக்கிறாரு. இப்போ ஆற்று மணல் கொள்ளைக்கு, ஸ்டெர்லைட்டுக்கு, அணு உலைக்கு எதிராக இப்படி போராட்ட களங்களில் நின்னதுனால இப்போ இந்த துப்பாக்கி சூடை பற்றி கூட அவர் சில தரவுகளை எடுத்து வெளியிட்ட அந்த தருணத்தில் காணாமங்கிறதுனால தான் அது பதட்டமாக இருக்குது, என்ன நடந்திருக்குமோன்ட்டு. ஆனால் இன்னும் தீவிரம் காட்டி கண்டுபிடிச்சிருக்கலாம், இவ்வளோ வலிமையான ஒரு காவல் கட்டமைப்பு, இது ஒரு சாதாரண இது கண்டுபிடிச்சிருக்கலாம், செய்யுது.
அது 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 வந்து உங்களுக்கு இந்தியாவிலே அதிக வளம் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறதுனால இங்கே வள வேட்டை நடக்குது. இந்த வள வேட்டை முடிஞ்ச பிறகு நீங்கள் தனிநாடு கேட்டால் கூட கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சுடுகாடான பிறகு நாங்கள் தனியாக போகிறோம்னா எடுத்துக்க, எனது ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அந்த அளவுக்கு இது இங்கே இராணுவ பூங்கா அமைக்கிறது என்பது நாட்டின் பாதுகாப்பு பாதுகாப்புன்னு கருதி இந்திய நிலப்பரப்புகளே ஒரு தூய இனம் வந்து ஓரளவுக்கு பியூர் ரேஸ் இருக்குன்னா இதுதான். மற்றதெல்லாம் இப்போ ஆந்திராவை எடுத்துக்கிட்டால் 1500 ஆண்டுக்கு முன்னாடி தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து பிறந்த மொழிகள். இது கர்நாடகா 1500 இது மலையாளம் வந்து 15 நூற்றாண்டு மலையாளம்ங்கிற மொழியே இல்லை. இப்போ 500 ஆண்டுகள் தான் ஆகுது. இப்போ இந்த இனம் மட்டும்தான் பாருங்கள் இந்தினா எதிர்ப்பான், நீட்னா எதிர்ப்பான், ஜிஎஸ்டினா எதிர்ப்பான், எல்லாத்துக்குமே எடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். இவன் இவன் மரபு நின்று மாறாமல் இருக்கு. அதனால் இந்த நிலத்தை வந்து அவங்க வந்து அச்சத்தோடு வச்சுக்கணுங்கிறது தான். அங்கே இராணுவ பூங்கா அமைப்பது, பயிற்சி தளங்கள் அமைப்பது, கண்காணிப்பு கோபுரங்களை அமைப்பது, இதையெல்லாம் செய்வாங்க. இப்போ இலங்கை நட்பு நாடுன்னு சொல்லிட்டு அப்போ அந்த நாட்டை நாங்கள் அந்த நாட்டில் இருந்த தாக்குதல் வந்தால் என்ன செய்கிறதுன்னு அது அந்த இப்போ தனுஷ்கோடியெலாம் எதுக்கு இராணுவம் எடுத்துக்குது? நான் இல்லைன்னு சொல்லிட்டேன், நம்புங்க. நீங்கள் வந்து நீங்கள் யாரை சொல்கிறீங்க? இப்போ எங்கள் ஐயாவை சொல்கிறீங்க. எங்கள் ஐயா செய்த அந்த தவறை நான் செஞ்சிடக்கூடாதுன்னு எங்கள் ஐயாவிட்ட இருந்து நான் படிச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கிறீங்களேன். புரியுதுன்னு நினைக்கிறேன். எங்கள் அண்ணங்க எங்கள் ஐயாக்கள் செய்த தவறை நான் ஒருபோதும் செஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் என்னை விடுறதா இல்லையே. கூட்டணி வைக்காமல் எப்படி? கூட்டணி வச்சாலும் திட்டுறது, வைக்காமல் தனித்து போட்டு ஐயோ கட்சியை காப்பாற்ற முடியாத உங்களால் நீங்கள் எப்படி ஏன் இப்படி தனி எவ்வளோ காலத்துக்கு போட்டிடுவேன்? அது நானும் கட்சியுமே கவலைப்படலாம். ஆனால் நீங்கள் எனக்காக ரொம்ப கவலைப்படுறீங்க. எல்லோரும் எப்படி கூட்டணி வச்சு போடுவீங்கன்னு இவன் ஒருத்தனாவது இருந்துட்டு போகிறானேன்னு விட்டு தொலைங்களேன். நானாவது கத்திரி கிடந்துட்டு போகிறேனே. மறக்காமல் நம்ம நான்ஸ்டாப் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.